ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு ஸ்ரீஹரி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 டம்ளர் கடலை மாவு, நம்ம எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதுலேயே வந்து 1 டம்ளர் கிட்டக்க சர்க்கரை. இந்த இது வந்து கரெக்டாக இருக்குதுங்க, ஸ்வீட்டு போதும். முந்திரி பருப்பு ஒரு 15 இருக்கும், உடச்சி வச்சுக்கிட்டேங்க. இது ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டக்க ஏலக்காய் பொடி. இந்த மாதிரி பதத்தில் கரைச்சி வச்சுக்கணுங்க கடலை மாவு. நல்லா தோசை மாவு பதம் பார்த்துக்கோங்க. ரொம்பவும் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு பூந்தி நல்லா வரும். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 2 ட்ராப்ஸ் கிட்டக்க விட்டு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு கரைச்சது விட்டு பார்த்தீங்கன்னா அழகாக எழுந்திரிச்சு வரும். முத்து பூந்தி முத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்லா சூடாக தான் இருக்கணும் எண்ணெய்ங்க, அப்போ தான் பூந்தி வரும். 1¼ பதம் வெந்தால் போதும் நமக்கு பூந்தி. அதாவது ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்பவும் வந்து இதாகவும் இருக்கக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. 1¾ வெந்துடணும். உங்களுக்கு எடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், மொறுமொறுன்னு வரும். அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்க, எப்படி எடுக்கணும். செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ சர்க்கரைப்பாகு, இது வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. 1/2 டம்ளர் சர்க்கரைக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுனேன். முந்திரி பருப்பை வந்து நெய்யில் வறுத்து வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் நெய் ஊற்றலை. இப்போ கம்பி பதம், ஒரே ஒரு கம்பி பதம் எடுத்து கையில் வச்சு இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பி மட்டும் வரும், போதும். நமக்கு அந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஏலக்காய் பொடி இதுக்குள்ளே போட்டுட்டேன், நம்ம செஞ்சு வச்ச பூந்தியும் இதில் போட்டுட்டேங்க. அப்புறமா நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, அதுக்கு மேலே நான் நெய் சேர்க்கலை, போதும் நமக்கு. ஏன்னா நம்மளது வந்து 2 டம்ளர் கடலை மாவு தான். இதுக்கு வந்து எனக்கு 35 லட்டு கிடைக்க கிடச்சிதுங்க. 1 கிலோ கடலை மாவு எடுத்திங்கன்னா 1 கிலோ சர்க்கரை, அதுதான் அளவு. இதை வந்து நான் கொஞ்சம் பாதி எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நமக்கு நல்லா வரும். நம்ம மத்தில் கடையிறதோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். நல்லா அழுத்தி பிடிச்சி பிசைஞ்சிங்கன்னா அழகாக உருண்டு வரும். டோ ரெடி. 1 கிலோ கடலை மாவு போட்டிங்கன்னா 100 லட்டு கிட்டக்க வரும். 1 கிலோ கடலை மாவுக்கு 1 கிலோ சர்க்கரை, அதுக்கு 100 110 லட்டு கிட்டக்க நமக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும். நல்லா டேஸ்டாகவும் இருந்துச்சுங்க. இதோ என்னோட லட்டு ரெடி, 35 லட்டு கிட்டக்க வந்துச்சு. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.